கடலூரில் இன்று ஊரடங்கால் கோவிலில் திருமணம் நடத்த அனுமதி இல்லாததால் கோவில் வாசலிலேயே திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணதாசன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணதாசன், விவரங்களை பதிவு செய்க. கடலூர் அடுத்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் 108 வைணவ தலங்களில் முதன்மை பெற்றதாகும். இக்கோயிலுக்கு கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி கும்பிட்டு செல்வது வழக்கம். மேலும் தேவநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் திருமணம் நடைபெற வேண்டிய அதிக அளவில் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். முகூர்த்த நாட்களில் மட்டும் குறைந்தபட்சம் 100 திருமணம் முதல் அதிகபட்சமாக 300 திருமணம் வரை நடைபெற்று வந்திருந்தது. மேலும் இன்று சுப முகூர்த்த திருமணம் என்பதால் பல மாதங்களுக்கு முன்பே இந்த கோயிலில் திருமணம் செய்ய முடிவு செய்து பத்திரிகை அடித்து பக்தர்கள் காத்திருந்த நிலையில் இன்று ஊரடங்கால் தற்போது கோயிலில் திருமணம் நடத்த அனுமதி இல்லை. இதனால் கோயில் வாசலிலே சுமார் 100 மேற்பட்ட திருமணங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. திருமணத்துக்கு வந்தவர்கள் சில பேர் முகக்கவசம் அணிந்திருந்தாலும் மற்றவர்கள் யாரும் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளி கடைபிடிக்காமலும் இருந்து வருகின்றனர். இதனால் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் பல மாதங்களுக்கு முன்பே திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டு பத்திரிகை அடித்து திருமணம் செய்ய கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு திருமணம் நடத்த முடியாமல் தற்போது கோயில் வாசலேயே திருமணத்தை நடத்தி வருகின்றனர். இதனால் கோயிலுக்கு வந்தவர்களும் சரி, கோயிலுக்கு உற்றார்களும் உறவினர்களும் ஒரு சோகத்துடனேயே காணப்படுகிறார்கள். மேலும் பல்வேறு இடங்களில் சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் ஒரு முகக்கவசம் கூட சரியாக அணியாமல் தற்போது இந்த கோயில் வாசலில் திருமணம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று முழு ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்வேறு இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அதையும் மீறி தற்போது கூட்டமாக கூடி தற்போது இந்த கோயிலில் என்பது கோயில் வாசலிலும் சாலைகளிலும் தற்போது இந்த திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.